ஹலோ ஹிஸ்திரி வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சண்முகம். 23ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் வந்து 5:30 எடுக்கப்பட்ட 5 அருவி வீடியோங்க. ஒவ்வொரு ஃபால்ஸுமே ஒவ்வொரு டைமில் தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. இன்றைக்கி கொஞ்சம் வேலையாயிடுச்சு காலையிலே, ஸோ கிடைக்கிற டைம்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து இன்றைக்கி ஆல் ஃபால்ஸ் அப்டேட் போட்டிருக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. 5 அருவியை பொறுத்தளவுக்கு வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதுவும் காலையில் 5:30 சும்மா தண்ணி செம சில்லுன்னு இருந்தது. நாங்கள் 5:00 ஃபால்ஸ் வந்துட்டோம். குளிச்சு முடிச்சுட்டு தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வீடியோ வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. குளிக்கிறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குங்க 5 ஃபால்ஸில். இன்றைக்கி 5 அருவியோட வாட்டர் லெவல் சூப்பராகவே இருக்குது. கூட்டத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தண்ணி வரும்போது நீங்கள் கூட்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. சந்தோஷமாக வாங்க, ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். 5 ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு அடுத்ததாக நம்ம வந்த இடம் பார்த்திங்கன்னா மெயின் ஃபால்ஸுங்க. மெயின் ஃபால்ஸில் வாட்டர் லெவல் சூப்பராக இருக்குது. நேற்று நைட்டு வாட்டர் லெவல் ஜாஸ்தி ஆனதுனால சென்டரில் ஒரு பேரிகார்டு போட்டு தடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே குளிக்க அனுமதி கொடுத்துட்டாங்க. வாட்டர் லெவல் சூப்பராகவே இருக்குது மெயின் ஃபால்ஸில். கூட்டமும் நார்மலான கூட்டம் தான் இருக்குது. பெண்கள் பக்கமும் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் வாட்டர் லெவல் சூப்பராகவே இருக்குது. இன்றைக்கி மெயின் ஃபால்ஸ் தாங்க டாப்பு. 5 அருவியை விட மெயின் ஃபால்ஸில் வாட்டர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நேற்று கம்பேர் பண்ணும்போது. ஸோ டுடே மெயின் ஃபால்ஸோட வாட்டர் லெவல் அப்டேட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாட்டர் லெவல் செமையாக இருக்குது. ஸோ 5 அருவியும் மெயின் ஃபால்ஸையும் பொறுத்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கன்னியாகுமரி அருகே இருக்கக்கூடிய திருப்பருப்பு ஃபால்ஸோட அப்டேட்டும் நேற்று நைட்டு நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் அது பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு அது பயன்படும். காலையிலே நாங்கள் குளித்து முடிச்சுட்டு போனாலும் மறுபடியும் ஆல் ஃபால்ஸ் அப்டேட் போடணுமே 8 மணிக்கு மறுபடியும் ஃபால்ஸுக்கு வந்தோம். டைகர் ஃபால்ஸுங்க. டைகர் ஃபால்ஸில் காலையில் 8 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப நார்மலாக இருக்குது. குளிக்கிறதுக்கு பேக் சைடெல்லாம் ஆளே இல்லை. ஸோ ரெண்டு பக்கமே வாட்டர் லெவல் சூப்பராகவே இருக்குது. புளியருவியோட மெயின் தடாகத்துலேயும் வாட்டர் லெவல் ஜம்முன்னு இருக்குங்க. புளியருவியில் 3 கிளைகள்லையுமே வாட்டர் லெவல் சூப்பராகவே விழுது. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, கூட்டமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நியர்பை இருக்கிறீங்க அப்படின்னா குழந்தைங்களோட வந்து குளிக்கிறதுக்கு டைகர் ஃபால்ஸும் சூப்பராகவே இருக்கும். கடைசியாக நாங்கள் வந்த இடம் பழைய குற்றாலங்க. பழைய குற்றாலத்தோட அப்டேட்டும் பார்த்துடலாம். இன்றைக்கி 8:30 தான் பழைய குற்றாலம் வந்தேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி 8:30 தான் வந்தேன். கூட்டம் வந்து கொஞ்சம் நார்மல் தான், ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. நேற்றை விட கொஞ்சம் வாட்டர் லெவல் ஜாஸ்தியாகிருக்குங்க. லேடிஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். லேடிஸ் பக்கம் நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் வாட்டர் லெவல் ஜாஸ்தியாக இருக்குன்னே சொல்லலாம். கூட்டத்தை பொறுத்தவரை பழைய குற்றாலத்தில் நார்மலாக தான் இருக்குது. வாட்டர் லெவல் மற்ற அருவிகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். எப்பொழுதும் போல் ரெகுலரான ஃபால்ஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.